யாழில் வழிப்பறியில் ஈடுபட்ட இருவர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 3 மாத காலமாக யாழ்ப்பாணத்தில் வீதியில் பயணிப்போரிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்றைய தினம் கோப்பாய் பிரதேசத்தில் கோப்பாய் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர் ஒருவரின் தொலைபேசி, 50,000 ரூபாய் பணம், கைப்பை, மேலும் பல ஆவணங்களை திருடிச் சென்றமை, யாழில் பத்திரிகை நிறுவனத்தில் கடமையாற்றும் ஒருவரின் கைத்தொலைபேசியினை திருடிச் சென்றமை, சுண்ணாகம் பகுதியில் ஆசிரியர் ஒருவரின் கைப்பை, 2 தொலைபேசி, 30,000 ரூபாய் பணத்தினை கொள்ளையடித்தமை, மானிப்பாயில் நபர் ஒருவரின் கைப்பையை திருடிய திருட்டுச் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கொள்ளையிடப்பட்ட பணம் மற்றும் கைப்பை ஏனைய ஆவணங்கள் மீட்கப்பட்டுள்ளன. எனினும் அவர்கள் குடு பாவனையாளர்கள் என்பதால் தமக்கு குடிப்பதற்கு பணம் தேவை என்பதால் வழிப்பறியில் ஈடுபட்டதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் சாவகச்சேரி பகுதியை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏனைய இவ்வாறான திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெறும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரை தொடர்பு கொள்வதன் மூலம் தமக்குரிய பொருட்களை மீட்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளனா்.